குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் சுழல் தி வோர்டெக்ஸ். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிறேன். இது வந்து திரைப்படம் கிடையாது, வெப்சீரிஸ். இந்த படம் இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடை கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா புஷ்கரன் காயத்ரி. இதுக்கு முன்னாடி விக்ரம் ஏதான்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க, அவங்க தான் இந்த படத்துக்கு எழுத்து. டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா, அப்புறம் இன்னொரு டைரக்டர், ரெண்டு பேர் சேர்ந்து வந்து எடுத்திருக்கிறாங்க. படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா மலையானை கூட்டம், கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸ்ரேயா ரெட்டி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து திருவிழா ஆரம்பிக்குது. 9 திருவிழா ஆரம்பிக்குது. அந்த திருவிழா ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் தான் வந்து பார்த்திபன் வேலை பார்க்குறாரு. அவர் தான் யூனியன் லீடர். ஏதோ ஒரு மக்களுடைய நலனுக்காக, அதாவது லேபருக்காக வந்து அவர் ஒரு போராட்டம் நடத்துகிறாரு. போலீஸ் அதிகாரியாக ஸ்ரேயா ரெட்டி நடிச்சிருக்கிறாங்க. இப்படி கதை போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து யாரோ தீ வச்சுறாங்க. தீ பிடிச்சி எரியுது. எரிஞ்ச உடனே இவர் பார்த்திபனை கைது பண்ணுறாங்க. அவர் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு அவரை கைது பண்ணுறாங்க. இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கும்போது பார்த்திபனுடைய சின்ன பொண்ணு, அதாவது அவருக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க, ஒன்று ஐஸ்வர்யா ராஜேஷ் பெரிய பொண்ணு, இன்னொன்று நிலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை வந்து காணாமல் போயிருது. தேட போகிறாங்க. தேட போனால் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடுனது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரேயா ரெட்டி, அதாவது போலீஸ் அதிகாரியுடைய பையன் தான் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதை ட்ராவல் ஆகும்போது, கல்குவாரி தண்ணியிலிருந்து அவங்க ரெண்டு பேருடைய பணத்தை எடுக்கிறாங்க. அந்த ஓடி போனாங்கள பொண்ணு பையன், அவங்க வந்து கட்டி பிடிச்ச மாதிரி அதுக்குள்ளே இறந்து கிடக்கிறாங்க. அந்த பணத்தை வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை வந்து அவங்கள வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த விசாரணையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை யார் கொலை பண்ணா அவங்கள கண்டுபிடிச்சாங்களா போலீஸ் அதிகாரியை, இதுதான் இந்த வெப்சீரிஸோட பேலன்ஸ் திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்தன்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. 8 எபிசோடில் தான் யார் வில்லை அப்படிங்கிறத கொண்டு வந்து செம ட்விஸ்ட்டு. நான் இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 3 கெஸ் பண்ணேன், 3 கரெக்டாக வந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சாம் சிஎஸ் அவருடைய ரீ ரெக்கார்டிங் இல்லைன்னா இந்த வெப்சீரிஸை யாருமே பார்க்கவே முடியாது. எப்படி தமிழ் சினிமாவில் வந்து இளையராஜா அவர்களுடைய ரீ ரெக்கார்டிங் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டதோ, அந்த மாதிரி சாம் சிஎஸ் வந்து இன்னும் பெரிய உயரங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 35 லாங்குவேஜில் உலகம் ஃபுல்லாக வந்து அமேசான் பிரைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாம் சிஎஸோட ரீ ரெக்கார்டிங் இல்லாமல் இந்த நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அவருடைய ரீ ரெக்கார்டிங் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. சுழல் இந்த தி வோர்டெக்ஸ் வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல வெப்சீரிஸ். இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் சப்டைட்டிலோடு பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் புரியும், சப்டைட்டில் இல்லாமல் பார்த்தாலும் புரியும். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கல தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளையும் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.